இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எப்படி வந்து மக்கள் தொகை வந்து கணக்கெடுப்பு பண்றாங்களோ அதே மாதிரி வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக ஒரு 500 பேரை வந்து நியமனம் பண்ண போறாங்க. அந்த 500 பேர்ல வந்து 350 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர், மீதம் இருக்கிற 150 பேர் வந்து சூப்பர்வைசர். இந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர் எடுத்துட்டு வர அந்த டேட்டாஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இந்தியா முழுவதும் வந்து வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்து மாவட்ட வாரியாக வந்து வேகன்சி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து பரவி இருக்காங்க. இதுக்குண்டான கரெக்டான ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்றதுக்கு தான் தற்போது வந்து ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. இவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 24,000-30,000 வரை வந்து சேலரி கொடுக்குறாங்க. கண்டிப்பா அதுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ரீஜியல் லாங்குவேஜ் வந்து தெரியணும். எந்த இப்ப தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும். இதுவே கேரளாக்கு அப்ளை பண்ணீங்கன்னா மலையாளம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். இதே மாதிரி எந்த மாநிலத்துக்கு நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டுமே அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண முடியும். ஒரு சூப்பரான வாய்ப்பு ஆண் பெண் இருபாலருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 8 டிகிரி படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கணக்கெடுப்பு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு சர்வே எடுக்க சொல்றது, கணக்கெடுப்பு பண்ண சொல்றது, இந்த மாதிரி வேலைனா நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. சரி, இதுக்கு ஏஜ் லிமிட் என்னதான் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 50 வயசு வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசரை பொறுத்தவரை வந்து டிஜிட்டல் மோட்லேயோ அல்லது பேப்பர்லேயோ வந்து வர்ற அந்த சர்வேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். அதை சூப்பர்வைஸ் பண்றதுதான் உங்களுடைய வேலை. மேலும் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா டீட்டெயிலா வந்து நோட்டிபிகேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்வெஸ்டிகேட்டர் என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை போய் சந்திச்சு அவங்கள்ட்ட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு கம்பெனியா இருக்கலாம், இல்ல ஒரு ஷாப்பா இருக்கலாம், இல்ல அது ஒரு மார்க்கெட்டா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கடன் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, இல்ல அவங்க வீட்டுக்கே போயிட்டு இந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க டிவைஸ் வச்சிருப்பாங்க, அதன் மூலமா என்ட்ரி பண்ணி சூப்பர்வைசர் கொடுக்கறதா இவங்களுடைய வேலை. இவங்களுக்கு வந்து சேலரி எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர் இந்த மாதிரி டேட்டா வந்து என்ட்ரி பண்றவங்களுக்கு 24,000 வந்து ஒரு மாசத்துக்கு கொடுக்குறாங்க. இதுவே சூப்பர்வைசர் இந்த டேட்டா எல்லாம் சரி பார்க்கறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 30,000 வந்து சேலரி கொடுக்குறாங்க. இந்த நோட்டிபிகேஷன் பொறுத்தவரை இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து எக்ஸாம் அல்லது இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சரியா, இன்னும் வந்து ப்ரீஃபாக வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்துருவோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரைய ஜென்ரல் கேட்டகரி 500 பே பண்ணணும், ஓபிசி 500 பே பண்ணணும், எஸ்சி எஸ்டி 350 பே பண்ணணும், எக்ஸ் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 500 பே பண்ணணும், இடபிள்யூஎஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சட் பீப்புள் இவங்கெல்லாம் வந்து 350 பே பண்ணணும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமெயில் தான் அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக நீங்கள் ஃபில் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற மெயில் அடிக்கி மெயில் அனுப்பினாலே போதும். இந்த மாதிரி நிறைய ஜாப் இதுவரை நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் உங்கள் மொபைலுக்கு டேரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடியோவில் மீட் பண்ண மாட்டேன். பாய்.